இருந்து நாடு கடத்தப்பட உள்ள தமிழர் சிறையில் அடைக்கப்பட்ட நபர். பிரான்சில் குடியேற்ற சட்டம் தொடர்பில் கடுமையான நிலைப்பாட்டை சமகால அரசாங்கம் எடுத்து வருகிறது. அதற்கமைய பல வெளிநாட்டவர்கள் நாடு கடத்தலை எதிர்நோக்கியுள்ளதுடன் சிலர் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். பிரான்சின் சட்டத்திற்கு எதிராகவும் குடிமக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் செயற்படும் நபர்களுக்கு எதிராக சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பிரான்சில் 17 வருடங்களாக வசித்து வரும் ஈழத் தமிழர் ஒருவரும் நாடு கடத்தலை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரான்சில் குழு மோதலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் அவர் குற்றவாளியாக பதிவு செய்யப்பட்டுள்ளார். அதற்காக சிறை தண்டனையும் அனுபவித்துள்ளார். இதன் காரணமாக அவருக்கு விசா வழங்குவதற்கு அரசாங்கம் மறுத்து வருகிறது. இந்த நிலையில் அவர் நாடு கடத்தலை எதிர்நோக்கியுள்ளார். எவ்லின் மாவட்டத்தில் வசிக்கும் குறித்த ஈழத் தமிழர் தற்போது கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டார். கடந்த 20 நாட்களாக வர்சாய் சிறைச்சாலையில் அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் நாடு கடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரான்சில் தற்போது கடுமையாக்கப்பட்டுள்ள புதிய குடியேற்ற சட்டத்திற்கு அமைய குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய வெளிநாட்டவர்களையுடன் நாடு கடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உள்துறை அமைச்சு எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.